ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பவளமல்லி செடி எப்படி விதை மூலமாக வளர்க்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பவளமல்லி செடி. இந்த பவளமல்லி செடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து விதை வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா இப்போ ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இதுதாங்க பவளமல்லி விதை. எல்லா செடியை போல தாங்க பூத்து பூ காய்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் காய்க்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பறச்சிடக்கூடாது. நல்லா காஞ்சி ப்ரௌன் கலரில் ஆன பிறகு பறக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். இந்த விதை பார்க்க ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த விதையோட ரெண்டு எஜ்ஜையும் சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு துண்டாக கிடச்சிரும். இந்த ரெண்டு லேயருமே விதை தான். இந்த ஒவ்வொரு லேயரில் இருந்தும் நமக்கு செடி கிடைக்கும். பவளமல்லியை இப்போ நம்ம விதைக்க போகிறோம். ஒரு கண்டெய்னரில் கொக்கோ பீட் எடுத்து வச்சுருக்கேன், அதில் இப்போ நம்ம விதைக்கலாம். கொக்கோ பீட்டில் வச்சால் தான் வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, மண்ணில் வச்சாலும் வளரும். மண்ணில் வச்சால் கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். இந்த மாதிரி விதையை உள்ளே வச்சு மூடி விட்டுருங்க. இந்த கண்டெய்னரில் வெறும் கொக்கோ பீட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் ஒரு வேளை மண்ணில் இல்லை கொக்கோ பீட்டில் வைக்கதா இருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் காஞ்ச மாட்டு சாணம் ஆட் பண்ணிங்கன்னா செடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். விதையை விதைச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரை வச்சோ இல்லை கையாலையோ தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. விதை விதைச்சி 10 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கு. மொத்தம் 4 விதை விதைச்சோம், அதில் 2 அணை மட்டும்தான் 10 நாளுக்கு அப்புறம் முளைச்சிருக்கு. 15 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 இலைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 15 நாளுக்கு அப்புறமும் விதையோட கவர் இன்னும் ஸ்ட்ராங்காக செடியில் ஒட்டியிருக்கு. அந்த விதையோட நீங்கள் எடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா எடுத்து காட்டுறேன். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது தானாகவே காஞ்சி விழுந்துடும். இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் தான் இன்னொரு விதை முளைச்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு முளைச்ச 2 விதைகளும் இலை விட ஆரம்பிச்சிட்டு பவளமல்லி செடியை நிறைய கோயில்களில் பார்த்துருப்பீங்க. பவளமல்லி செடியை கோயில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. பவளமல்லி பூ வந்து நைட்டில் தாங்க பூக்கும். இதை நீங்கள் முட்டை பறச்சிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா பூக்காது. பவளமல்லி செடியை ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். எப்படி வளர்க்கலான்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.